சுந்தரே என்ன பாக்குற புலியா கரடியா சிங்கமா வணக்கம் மக்கள் நான் உங்க பிரியன்குமார் சென்னை வெயிலில் இருக்கிற ஹெவி டிராஃபிக்கில் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரீயாக ஒரு நாள் ஃபாரஸ்டில் ஸ்டே பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பார்க்கத்தோட தூங்கி கேச்சி 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 கட்டுற பத்தோட நல்லா ஃப்ரீயாக ஸ்டே பண்ணால் இந்த இடம் தாங்க கரெக்டான இடம். இந்த இடத்தோட பேர் சதாசிவ கோணம். இது புத்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சதாசிவ கோணா டாப் ரீச் பண்ணுறதுக்கு 4.5 kilometers ட்ரக் பண்ணியும் போகலாம், இல்லை ஒரு ஃபுல் ஜீப் ரைட் வழியாகவும் போகலாம். ஜீப் ரைடில் போகிறதுக்கு நம்ம புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். புத்தூர்லேருந்து செல்லார்ன்ற ஊருக்கு போனோம். அங்கே இருந்து சதாசிவ கோணா டேமுக்கு போனோம். டேம்லேருந்து போகிற காட்ஸ் ரோடு வழியாக ஜீப்பில் மட்டும்தான் போக முடியும், பைக்கிலலாம் போக முடியாது. ஸோ ஜீப்பில் போனால் நம்ம சதாசிவ கோணா டாப்பை ரீச் பண்ணிடலாம். ஜீப் டிரைவர் கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, நான் தரேன். செகண்ட் ரூட் நாம் போன 4.5 kilometers ட்ரக் ரூட். இதுக்கு ஆந்திராவில் இருக்க புத்தூரில் இருந்து டுவார்ட்ஸ் திருப்பதி போகிற ரோட்டில் ஒரு 3 kilometers ட்ரைவ் பண்ணால் ரைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு முருகன் ஸ்டாச்சு வரும், தென் ஒரு பாரத் பெட்ரோலியம் பங்க் வரும். அங்கே இருந்து ரைட் திரும்பினா வேணுகோபாலபுரம்ன்ற ஊர் வரும். அந்த வேணுகோபாலபுரத்தில் இருந்து ஒரு 5 kilometers பைக் ரைட் பண்ணிங்கன்னா சதாசிவ கோணாவோட பேஸ் கேம்ப் நம்ம ரீச் பண்ணிடலாம். அந்த பேஸ் கேம்போட கூகுள் கான்டாக்ட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் தரேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் கேம்ப் ரீச் பண்ணோடனே பைக்கை கீழே சேஃப்டியாக பார்க் பண்ணிவிட்டு நாம் நம்ம ட்ரக்கை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏமாண்டா தூரம் 6 மார்க் போகிறாடே தம்பி. இப்போ 6 மார்க் பார்த்தா நடந்து போனோம். என்ன தம்பி டோரா பூஜை கதையாக ஆயிடுச்சு நம்ம கதை? எனக்கு என்னமோ இது மாலை மாதிரியே தெரிலப்பா. இது நிச்சயமாலே ஒரு மூங்கில் காடு தான். போயிட்டே இருக்கும். என்னாத்த டென்ஸான மூங்கில் ஃபாரஸ்ட்டு. மூங்கில் காடாய் தான். ஐயோ தம்பி, இவ்வளோ வேரில் ஊற்றி மாச கணக்கில் வந்துடா, கடைசியில் வெள்ளிங்கில் வந்துடுறா. மேலே ஆள் இருக்காங்களாண்ணா? இருக்காங்க. இல்லை நாங்கள் இது வரைக்கும் ஒரு ஆள் கூட நாங்கள் பார்க்கலாம்ணா வழியில். அப்படியாண்ணா? அப்படி கிடையாதுண்ணா, இது நாளைக்கு சண்டே இல்லை. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருப்போங்க. மற்ற நாள்னாக்கா இந்த மகா சிவராத்திரி அமாவாசை தான். நாளைக்கு அமாவாசைண்ணா? இன்றைக்கு அமாவாசை. சரி, நாளைக்கு அமாவாசை. ஆமாம், நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு நைட். இன்றைக்கி வந்து இது சார், இன்றைக்கி தான் சிவராத்திரி. ஒரு மணி நேரம்
நான் தம்பி நான் நின்னுட்டு இருக்க போலியா வேவறாங்க வாயா என்னாச்சு ஏதோ பண்ணி போட்ட பிளாஸ்டிக் கவர்ல பட்டாமுச்சி மாட்டிட்டு இருக்க பாறாங்க எப்படி தவிக்கிட்டு பாரு என்னடா சொல்ற இந்த வரேன் இரு எங்கடா தம்பி பாபா இரு இரு தல 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 உயிர் இருக்காதுக இருக்கு எத்து ஊர் தம்பி பாவண்டா ஐயோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்கன்னா கேட்குறான்லாடா இவனுங்க கயிறு கயிறு ஐயோ தம்பி உயிர் இருக்குடா ஐயோ அடப்பாவமே நம்மச்சிவாய இதுதான்டா இங்கெல்லாம் பிளாஸ்டிக் எத்துட கூட சொல்கிறாங்க நம்ம மக்கள் எங்கே கேட்குது தம்பி எடுத்து ஓரமாக வச்சுட்டு வாடா எறும்பு கடிக்குது போய் ஓரமாக வச்சு போய் எங்கே கைது எப்படி கூட மாட்டேது ஓரமாக விடா ஓரமாக விடா பொறுமையாகிடா பொறுமையாடுறா ஒன்றா வாதரா பொறுமையாடுறா தம்பி ப்ளீஸ்ரா ஓரமாக ஓரமாக வச்சுரு ஓரமாக வச்சிட்டியா ம் மக்கள் தயவு செஞ்சு இங்கெல்லாம் வந்தால் பிளாஸ்டிக் எடுத்துட்டு வரீங்க மூங்கில் காடு அடர்ந்த காடு இப்போ காஞ்சி போன காடு எல்லா செடி பொசுங்கி போயிருக்குது வெயில் சும்மா சுட்டெரிக்குது ஏதோ ஆயிரத்தில் ஒரு சீன் மாதிரி நடந்துக்கினே இருக்கிறோம் நாங்கள் ஏப்ரல் மாதம் வெயில் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours ரொம்ப ஹார்ட் ட்ராக் பண்ணி சதாசிவா கோணம் வர ஃபஸ்ட்டு வாட்டர் பாயிண்ட் வந்திருக்கோம் இங்கே இன்னொரு வாட்டர் பாயிண்ட் இருக்குது மேலே இந்த வாட்டர் பாயிண்டோட ஸ்பெஷல் என்னென்னா இங்கே பார்த்திங்கன்னா ரூட் இருக்குது இந்த ரூட் வந்து டச் ஆகிட்டு தண்ணி கொட்டோம் இது நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க நான் பேசுகிறதுக்கு எதிர்த்தாப்பில் எனக்கு ஒரு இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது ரொம்ப பழைய சிவன் கோயில் இங்கே வந்து மகாசிவராத்திரியெலாம் ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க வாங்க நம்ம செகண்ட் பாயிண்ட் போகலாம் இந்த பாயிண்ட் வேணால் நம்ம ஸ்டே பண்ணுறது செகண்ட் பாயிண்டாக ஸ்டே பண்ண போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி சொல்ல முடியாது ஒரு பிளைன் ஏரியா இருக்குது அங்கே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் நம்ம சேஃப்டியாகவும் இருக்கலாம் வாங்க நம்ம செகண்ட் பைக் போகலாம் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு வாட்டர் பாயிண்ட் கேத்தாப்பில் இருக்க சிவன் கோயில் இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் மகாசிவராத்திரிக்கெல்லாம் நல்ல கூட்டம் வரும்னு சொல்லுவாங்க என்ன தெரியல கோயில் கூட்டி இருக்குது நம்மளால் உள்ளே போக முடியல நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் விசிட் பண்ணலாம் நம்ம வாட்டர் செகண்ட் வாட்டர் பாயிண்ட் போகலாமா எங்களுக்கும் சதாசிவ கோணம் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏப்ரல் மாதம் ட்ரை சீசன்லேயும் இவ்வளோ சூப்பராக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்ச நேரம் கழித்து எங்களோட திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக நாங்கள் டென்ட்டை செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் டென்ட்டு செட் பண்ணி முடிஞ்சோம் ஏதோ மிஸ் ஆன ஒரு ஃபீலிங் எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் அதையும் நாங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்ணோம் இதாங்க அந்த ப்ராப்ளம் இப்போ இந்த வியூ பாருங்க மேலே ஏறியாச்சு
டென்ட் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியதான். தம்பி நல்லா டீப்பாக இருந்துட்டு போலையா உள்ள. ரே சாந்தி நீ பாடிடும் பாடலே, மரமெல்லாம் மனிதனாயாகுதே. ஓ நம சிவாய். அவ்வளோ நல்லாவே பிடிச்சாதான். பசி ஆ பசி உயிரை கொள்ளும். என் பொண்டாட்டி வீட்டில் சூப்பராக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துருப்பா. ஓகே மிஸ் வீல போடா. மக்கள் மக்கள் டென்ட் அட்டாக் பண்ணியாச்சு. மணி 6 ஆயிடுச்சு. ஊருக்கு கிளம்ப வேண்டிதான். டென்ட் அட்டாக் பண்ணி பேக வச்சாச்சு. ஆல்சோ இன்னும் தண்ணி கொட்டிட்டு தான் இருக்கு. மக்கள் நம்ம ஆல்மோஸ்ட் பாய் தூரத்தை இறங்கிட்டோம். அகெயின் நம்ம அந்த பேம்பு ஃபாரஸ்ட் வந்துட்டோம். பேம்பு ஃபாரஸ்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்து பார்த்தோம். ஏதோ விட இறங்குது நிஜமாலே கஷ்டம்தாங்க. கீழே வந்தாச்சு. கூட கூட்டி வந்த ரேம்போக்கு ஒரு பேக்கெட் பிஸ்கெட். ஒரு வழியாக ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துட்டோம். எங்களுக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு 2.5 hours ஆச்சு. மேலேருந்து கீழே இறங்கிறதுக்கும் அதே 2.5 hours தான் ஆச்சு. கீழே தண்ணி இருக்குது, மேலேயும் தண்ணி இருக்குது, நடுவில் தண்ணி எங்கேயுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு தண்ணி வேணும்னா கீழே தான் வாங்கிட்டு போனோம். இங்கே தண்ணி வாங்கிட்டு போயிருங்க. மேலே போனதுக்கப்புறம் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. ஆனால் சாப்பாடு மேலே இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான சாப்பாடு நீங்கள் தான் கொண்டு வரணும். இல்லை மேலே போய் சமைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்றக்கான வெசல்ஸு, அதுக்கு தேவையான வெசல்ஸு, ப்ரொவிஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் வாங்கிட்டு போனோம். மேலே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்குன்னு வந்து மேலே போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்க, ஸ்மோக் பண்ணாதீங்க. ஸோ பிளாஸ்டிக் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். நடுவு வழி ஃபுல்லாக பிளாஸ்டிக் பார்த்தேன். பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்கள். கொண்டு போகிற தண்ணி பாட்டிலே நீங்களே கீழே கொண்டு வந்து கீழே எங்கே டிஸ்போஸ் பண்ணுறீங்க, இல்லை போரில் குப்பத்தூரில் போட்டுருங்க. ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ட்ராக், நிஜமால நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு நைட் நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு நைட் ஒரு ஃபாரஸ்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் தாராளமாக இங்கே வரலாம். சேஃப்டியாக நடும், எந்த பிரச்சனையும் இல்லை. பை பை.